YCSS எதுக்காக கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் உருவானுச்சு அப்படின்னா, ஆரம்ப காலத்தில் HTML டாக்குமெண்ட்டில் ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் பார்ட் ஆஃப் த டெக்ஸ்ட்டை அதனுடைய ஃபாண்ட்டையோ கலரையோ சைஸையோ டிஃப்ரெண்ட்டாக காட்டணும் அப்படின்னா அது கூடயே கம்பைன் பண்ணி பண்ணாங்க. பட் அதுவே அந்த காலத்தில் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டு. பட் இன்டர்நெட் வந்த வாட்டி ரெகுலராக ஏகப்பட்ட டாக்குமெண்ட்டு க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த ஒவ்வொரு டாக்குமெண்ட்டுக்கும் உக்காந்து அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் கலரை போட்டுக்கிட்டே இருக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் HTML-னுடைய மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா, அது மெயின் இட் இஸ் ஃபோக்கஸிங் ஆன் கான்டென்ட். நீங்கள் கான்டென்ட்டை வந்து எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணணுங்கிறத மட்டும்தான் அதில் ஃபோக்கஸ் பண்ணுறோம். அது கூடவே எல்லாத்தையும் மாற்றும் போது கலரு ஃபாண்ட் ஸ்டைலு இது மாதிரிலாம் மாற்றும் போது என்ன ஆகுதுன்னா, இன் ஃபியூச்சரில் அதை எடுத்து பார்க்கும்போது நம்மளுடைய ஒரிஜினல் கண்டென்ட் எங்கங்கிறதே தொலைவதே கஷ்டமாக இருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்கள். இப்போ ஒரு சின்ன டாக்குமெண்ட் வச்சுருக்கோம், இது பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக இருக்குது. நான் எடுத்து பார்த்தேன்னா ஒன்லி டேக் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதனுடைய மீனிங் எனக்கு தெரியும். அப்போ அதனுடைய கண்டென்ட் என்ன பண்ணுன்றது எனக்கு நல்லா புரியும். வேற இது கூடவே நிறைய நான் வந்து இதை போட்டேன் அப்படின்னா என்னாகும் அப்படின்னா, அதனுடைய மீனிங் என்னன்னே தெரியாது. அப்போது ஒரிஜினல் கண்டென்ட்டுக்கு பதிலாக மற்ற கண்டென்ட்ஸ் தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அது என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த HTML-ஐயே ரீட் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருந்தது. அது இல்லாமல் இன்னொன்று என்ன பிரச்சனை வந்துச்சுன்னா, ஏதாவது சேஞ்ச் பண்ணுன்னா, இப்போ ஒரு ப்ளூ கலரில் ஸ்டைல் இருக்குது, எல்லாம் டெக்ஸ்ட்லாம் ப்ளூ கலரில் பண்ணிட்டாங்க ஒரு 100 பேஜ். ஐயோ ப்ளூ கலர் நல்லா இல்லைங்களே, ஆரஞ்சு கலர் அப்படின்ற ஒரு கான்செப்டை போட்டால் நல்லா இருக்குமே அப்படின்னு ஃபீல் பண்ணால் உடனே உக்காந்து 100 பேஜ்லேயும் மாற்றிகிட்டு இருக்கும். அதுக்கு பதிலாக ரொம்ப ஈஸியாக அப்ளை பண்ணணும், கலர் ஸ்டைல்லாம் ஈஸியாக அப்ளை பண்ணணும், அதே சமயத்தில் ஈஸியாக மேனேஜ் பண்ணணும். ஒரு இடத்துல சேஞ்ச் பண்ணாவே எல்லா இடத்துலையும் சேஞ்ச் பண்ணுற மாதிரியான ஒரு சிஸ்டத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட். ஸோ அடுத்தடுத்த கிளாஸில் நீங்கள் பார்க்கும்போது இது எவ்வளோ பவர்ஃபுல்லானது, உண்மையாலுமே அது எவ்வளோ யூஸ்ஃபுல்லானதுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. தேங்க்யூ.